ஒடிஷா ரயில் விபத்தில் பலியானவர்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ஒடிஷா மாநிலம் பாலசூர் அருகே இரண்டு பயணிகள் ரயில்களும் ஒரு சரக்கு ரயிலும் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 380 நெருங்கியுள்ளது. சுமார் 1000 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட பயணிகள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தற்போது வரை மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இன்று திருச்சியில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மாநில தலைவர் லெனின் பிரசாத் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விபத்து தொடர்பான புகைப்படங்களை கைகளில் ஏந்தியபடி மெழுகுவர்த்தி ஏந்தி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சூப்பா சோமு, மாநில பொதுச் செயலாளர் வக்கீல் சரவணன், முன்னாள் மாவட்ட தலைவர் தொட்டியம் சரவணன், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரமேஷ் சந்திரன், மணிவேல், SC ST பிரிவு தலைவர் பாக்யராஜ், செந்தூர் வாசன், மோகன், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சரவணன், சூப்பா சோமு, கோட்ட தலைவர்கள் பிரியங்கா பட்டேல், கனகராஜ், மகேந்திரன் மற்றும் அப்துல் குத்தூஸ், கோபி, பஞ்சாயத்து ராஜ் பிரிவு தலைவர் அண்ணாதுரை, ஜெகதீஸ்வரி, பஜார் மைதீன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.